ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீற்றோட வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரெசிபி நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸை இவ்வளோ தான். கெஸ் பண்ணிட்டீங்களா என்ன ரெசிபின்னு? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கீற்றுக்கு புதுசுனா நம்ம சேனல் தென்னங்கீற்றை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்துங்க. நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் கட்டாயம் உங்களுக்கு வரும். இப்போ வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அடுத்ததாக கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கால் டேபிள் ஸ்பூன் மல்லி. அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்க இஷ்டம் இல்லாதவங்க ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்குங்க. கூட வந்து ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் போதும் இந்த அளவுக்கு. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி தக்காளியும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து தக்காளி வெங்காய கடையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கூட வந்து கத்திரிக்காயும் சேர்க்கலாம். கத்திரிக்காய் கடையில் போல் இன்றைக்கி கத்திரிக்காய் சேர்க்கலை, வெறும் வெங்காயம் தக்காளியில் மட்டும் செய்கிறேன். அடுத்ததாக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதை அப்படியே குழைய விட போகிறதில்ல, தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போது கூட வந்து கொஞ்சோண்டு மல்லித்தலை. மல்லித்தலை முன்னாடியே சேர்த்துருங்க வேக வைக்கிறப்பவே. இதை வந்து நீங்கள் குக்கரில் விசில் வச்சு செய்கிறதுனாலும் செய்யலாம். ஒரு 2 விசில் போல் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஓப்பன்லேயே இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும் சீக்கிரமாக. இப்போ நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு பருப்பு மத்து வச்சு கடைய போகிறேன். இதை வந்து நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மத்து இல்லைன்னா மேஷர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு 2 சுற்று சுற்றி எடுங்க. நான் இப்போ மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா மத்தில் கடையிறப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போலவே நீங்கள் வந்து கத்திரிக்காய் சட்னியும் ட்ரை பண்ணலாம். இதே மெத்தடு தான். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.